என்ன பதினெட்டு பட்டியை வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிராங்க் வீடியோ தான் நான் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது நேற்று பேச்சு வாக்கில் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து தீப்பு கூட்டி அப்படின்னு நான்
முடிஞ்சது. அப்போ இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கேஷுவலாக வந்து அம்மு அப்படிங்கிற அவ நிக்நேமை சொல்லாமல் யெஷோ அப்படின்னு சொன்னால் வந்து அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறது தான் ப்ராங்காக இருக்க போகுது. கண்டிப்பாக வேறு லெவல் ப்ராங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஃபஸ்ட்டு கமர்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எங்களோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் வாங்க. தென்பாண்டிச்சி மயில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ. இன்னைக்காவது நேரத்தோட சாப்பிடுவோம், டெய்லி தான் சாப்பிடுறோம். இன்னைக்காவது சாப்பிடுங்க, நேரத்தோட சாப்பிடுவோம். உங்களே வந்து சாப்பிடுவோம். என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. இப்போ சாப்பாடு வச்சா சாப்பிடும். போ சாப்பிடலாம். ஏன் இப்படி வைக்க போறீங்க? இப்போ வைக்க போறியா இல்லையா? அம்முங்கிறத ஒழுங்கா சொல்லு, இல்ல அடிச்சிருவேன். அம்மு தீப்புங்க. தீப்புங்கிறது வந்து எனக்கு இனி தீபு சொல்ல மாட்டேன். தெரியாம என்ன பெரிய பின்விளைவுகள்? ஏதோ தெரியாம நாக்கு தவறி வந்த ஒரு வார்த்தையை பார்த்தா வந்து தவறி எல்லாம் ஒண்ணு இல்ல. வேற என்ன சொல்றேன்? சரி, என்ன பண்ணுங்களுக்கு? என்னமா? சரி தீ, போய் வேலைய பா. சரியா, நீ போய் வேலைய. நீ வேணும் பண்றாமோ அப்ப பின் விளைவுல பத்தி நீ கஷ்டப்படவே சொல்லிட்டேன். பின் விளைவுல பார்த்து கஷ்டப்படுவா? ஆமா, கஷ்டப்படல. இதுக்கு அப்புறம் நீ என்ன பேர் சொல்லு, அப்புறம் இருக்கோம். நம்ம என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நினைக்காத மறுபடியும் நீ தீப்பு சொல்றாமோ? வாயிலனா என்ன இது? ஒரு வியாதியா இருக்குமா? எங்க வாயத்தோட மேல அப்படி தான் வருது. அம்மா உண்மையே சொல்றேன், அம்மா உண்மையே சொல்றேன், அம்மா உண்மையே சொல்றேன். தப்பா எடுத்துக்காத, எனக்கு அடிக்கடி வாயில வருது. அம்மு 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 உண்மை வாயில வருது, அப்புறம் தீப்பு வருது. ஏன்னு தெரியல, ஒரு உள்ள போய் பதிஞ்சுட்டு அப்படி. ஐயோ முருகா, அப்படி ஒரு விஷயம் இருந்தாதானே உங்க உள்ள போய் பதியும்? தெரியல தீப்பு, தெரியல தெரியல. சாப்பிடுவா? பசிக்கல தீபு, பசிக்கலாமா? தங்கோட சமத்துல
ஃபீல் பண்ணாதீங்க சமத்து இல்ல என் தீப்பு குட்டி இல்ல 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 இதுக்கு மேல வச்சே வைக்க அப்புறம் எனக்கு இருக்க மரியாதை அவ்வளவுதான் கெட்டு நீ சொல்ல மாட்டேன் நீ சொல்ல மாட்டேன் வீடு நீ சொல்ல மாட்டேன் எது பிடி சொல்லாட போ தீப்பு குட்டி தான் உன் மனசுல இருக்கு அப்படி சீ இல்ல இல்ல தீப்பு குட்டி மனசுல இல்ல ஏல தங்கோ உன் மனசுல தீப்பு குட்டி தான என் மனசுல தீப்பு குட்டி இல்ல தீப்பு தான் தீப்புங்கற பேர் மனசுல இருக்குன்னு சொன்னா தீப்பு இருக்கா தீப்பா இறந்தது தீப்புங்கற பேர் மட்டும் என் மனசுல இருக்கு தீப்பு சொல்ல மாட்டேன் நான் தீப்பு சொன்ன லூசா நீ நான் தீப்பு சொல்லவே இல்ல தீப்பு தான் சாரி அம்மா சாரி சாரி அம்மா சரியா அந்த ஃப்ரெண்ட் டீப் சொல்லாரு சரி டீப் டீப் யா சொல் நீ வேற என்ன பேச சொல்லி இல்ல டீப் இல்ல அம்மா இல்ல அம்மா இல்ல அம்மா தெரியாம என்ன பேச இப்போ மனசுல அம்மா ஒரு கால டீப் இருக்காங்க டீப் தான் அம்முதான் இருக்கா ஏ ஃபர்ஸ்ட் டீப் வந்துச்சு அது எனக்கு இருந்துட்டு வாழ முடிய இருக்குமோ மேனேஜ் முடிய இருக்கு மனசுங்கிறது கோயில் மாதிரி அது நீதான் தீப வந்து வாசல் போய் வைக்கிற பொங்க நீ சாமி சொல்லியிருக்கேன் சூப்பரா தீப்பு அம்மு 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 ஒவ்வொரு வார்த்தைக்கும் கிடையாது நீதான் இதுக்கப்புறம் தீப்புங்கிற பேரே மாதிரி வராது எனக்கு இந்த சொன்னா அப்படி சொன்ன மாதிரி திக்குவாய் மாதிரி திப்புவாய் திப் 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 அப்படின்னு வருது திப்புவாய் சாப்பாடு வைக்க சாப்பிடும் சரி தீபோ மயில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ என்ன சொல்ல இருக்கிட்டே வருது ஏன் கொடுக்க அடி ஆனா இந்த ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு நான் வந்துடக்கூடாது குறையா பேச முடியல நான் பேசினாலே இருக்கு இது வந்து ஒரு பிராங்க் வீடியோ தான் ஆனா இதுக்கப்புறம் வாழ்க்கையில எதையுமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவம் என்ன
கொசு இருக்கும் சரி வேண்டாம் இனிமேல் வந்து ஒரு கடுகு சத்தம் கேட்டா கூட தாங்காது கையிலே படும் சொல்லுவாங்க இது வேற எல்லா இடத்துலயும் ஒக்கா மொக்கா ஆமா பாரு எடுத்தறிஞ்சு பேசு தப்பு கிடையாது எடுத்தறிஞ்சு அடிக்காது சரியா சரி வா ஓகே கேமரா அதான் வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன் நல்லா இருக்குமா எதையும் இல்ல இல்ல அதிகம் பேசினாலும் கோர்வையா பேச முடியல பிளீஸ் கண்ணா இருட்டே வருது அப்படி இங்க முடியாம கேமரா இங்க முடிஞ்சிருக்க ஐயோ இன்னைக்கு பார்த்தா அப்படி நடக்கணும் இன்னும் ஆறு மாசம் முடியாது வாய்ப்பே கிடையாது என்னால கிட்ட வந்து பேச முடியல தப்பா எடுத்துக்கிறாங்க யாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க பிடிக்காட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க எங்க இருக்கீங்க நீங்க உள்காய நிறைய இருக்கும் சிரிக்காதே பண்ணுங்க புருஷங்களாம் அடிக்காதீங்க விளையாட்டுத்தனமா குடும்பத்தனமா பண்ணுவான் அவன அடிக்காதுங்க அவ்வளவு முடிச்சிருங்க இனி பிராங்க் இல்ல எதையுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பத்து நிமிஷம் தேவை